ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி நிச்சயம். இப்போ இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை 26 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நான் போட்டுட்டேன். இப்போ இதில் முக்கியமாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்குது, அதை பார்க்கலாம். இது போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. இது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் படித்த மாதிரி இருந்துக்கணும்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் இந்த வீடியோ போடுறேன். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனை அமல்படுத்துவதில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தை பிடித்தது. செகண்ட், மக்களவையில் 3 தலாக் மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஜூலை 26, கார்கில் விஜய் திவாஸ். இன்னைக்கு கார்கில் தினம். உலகளாவிய புலி தினமான ஜூலை 29 அன்று புதிய புலி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடையும். இதிலிருந்து என்ன தெரியுது? ஜூலை 29 உலகளாவிய புலி தினம். நெக்ஸ்ட்டு, அங்கன்வாடி மையங்கள் ஜம்மு காஷ்மீரில் மாதிரி சமூக வசதிகளாக மாற்றப்பட வேண்டும். முதலமைச்சர் பீமா காண்டு இட்டாநகரில் மாநிலம் தழுவிய மரம் தோட்ட திட்டமான சுத்தமான பச்சை அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரச்சாரம் 2019 தொடங்கினார். யார் தொடங்கினது அப்படின்னா, பீமா காண்டு முதலமைச்சர் இட்டாநகரில் தொடங்கியிருக்கார். போரிஸ் ஜான்சனின் அமைச்சரவையில் 3 இந்திய வம்சாவளி நபர்கள். எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, 3 இருக்காங்க. பாகிஸ்தான் தனது முதல் விண்வெளி வீரரை 2022 ஏவுகிறது. துபாய் வேர்ல்ட் எக்ஸ்போ 2020 அக்டோபர் 20 முதல் 2021 ஏப்ரல் 10 வரை 6 நடைபெறும். கப்பல் கட்டிடம் மூலம் தேச கட்டிடம் குறித்த FICCI சர்வதேச கருத்தரங்கு. இந்தியா சவுதி அரேபியா இருதரப்பு ஹைட்ரோ கார்பன் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கின்றன. இந்தியாவும் மாலத்தீவும் ஆண்களில் பயணிகள் மற்றும் சரக்கு சேவைகள் குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. யார் யார் அப்படின்னா, இந்தியாவும் மாலத்தீவும். பாதுகாப்பு உற்பத்தியின் முக்கிய முயற்சிகள் குறித்து திறம்பட கண்காணிப்பதற்கான அறை. எடியூரப்பா கர்நாடக முதல்வராக பதவியேற்க உள்ளார்னு போட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டே வந்தனால. கோவாவில் தேசிய டென்னிஸ் பயிற்சியாளர்கள் பட்டறை நடைபெற உள்ளது. தேங்க்யூ.